வணக்கம், நான் சோஃபியா. ஒரு சகோதரி வந்து பஞ்சாபி பேண்ட், அதாவது நம்ம சுடிதாரில் போடுற இந்த மாதிரி பேண்ட்டுக்கும் ஒரு பாவாடை சட்டை தைச்சா அதுக்கு எப்படி வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டுரு. இந்த பட்டி, அதாவது இந்த பட்டி பீஸ் வந்து எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டிருக்காங்க. வேஸ்ட்டுன்னு சொல்லையில் இந்த இடம், ஹிப்புன்னு சொல்லையில் நம்மளோட சீட்டுன்ற அளவுக்கு வந்துடும். அப்போ இந்த வேஸ்ட்டு மேலே வந்து நீங்கள் டேப்பை வந்து இப்படி நல்லா உங்களோட இந்த ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி சுற்றி ரொம்ப டைட்டும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் மெஷர் எடுத்துக்கிறீங்க சரியான அளவு. அந்த எடுக்கிற மெஷர்மெண்ட் அளவோட ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறேங்க. அதாவது இப்போ நாங்கள் அந்த கயிறு போடுறதுக்கு, கயிறு போட்டாலோ லாஸ்டிக் போட்டாவோ சரியான அளவு எடுக்க தேவையில்லை. நம்ம கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சோ இல்லை உங்களுக்கு ஒரு 4 இன்ச் நல்லா கம்ஃபர்டபுளாக வேணும்னா 5 இன்ச்சு கூட கூட்டிக்கலாம். இல்லை நான் சின்ன ஆள் தான், எனக்கு வந்து ரொம்பவும் சுருக்கு தேவையில்லைன்னு நினச்சா நம்மளோட இடுப்பு மெஷர்மெண்ட் இப்போ எக்ஸாக்டாக இப்போ வந்து ஒரு 40 இருக்குது, என்ற இடுப்பளவு 40 இருக்குன்னு சொன்னால் அதை வந்து நம்ம நாளாக பிரிச்சுக்கலாம். அப்போ 10 இன்ச்சு நாளாக மடித்து போட்டு தான் வெட்டுவோம். 10 இன்ச்சு அதோட ஒரு 3 இன்ச்சு கூட்டிக்கிறேங்க. கூட்டிட்டு நம்ம மார்க் பண்ணோம்னாவே, 13க்கு மார்க் பண்ணோம்னாவே இந்த பஞ்சாபி பேண்ட், அதாவது இந்த சுடிதார் பேண்ட் வந்து நல்ல லூஸாக பட்டியாளா பேண்ட் மாதிரி இடுப்பு வந்து செட் ஆகிரும். இதுதான் அளவு. இதே இது இப்போ பெரிய ஆளுக்கு நான் 40 சொல்கிறேன். சப்போஸ் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 20 வருது, இல்லை 15 இடுப்பு வருது, இல்லை 30 வருது அப்படின்னாலும் அதை 4 டிவைட் பண்ணிக்கிறேங்க. வர்ற ஆன்சரை 4 டிவைட் பண்ணிக்கிறேங்க, அதோடு ப்ளஸ் 3 இன்ச்சு கூட்டிக்கிறேங்க, அவ்வளோதான். அப்போ இதுவே நம்மளுக்கு நல்லா லூஸாக வந்துடும். இவ்வளோதான் வந்து இது வந்து லாஸ்டிக்னாலுமே கயிறு மாதிரி நான் போடுற லாஸ்டிக் வீடியோ போட்டிருக்கிறேன், கயிறு மாதிரி இன்செர்ட் பண்ணி கூட செஞ்சுக்கரலாம், இல்லை இந்த நாடா கொடுத்து நம்ம போட்டுக்கரலாம். இதுதான் வந்து இந்த பேண்ட்டோ இந்த பாவாடை இதுகளுக்கு எடுக்கிற இது. இப்போ இது வந்து நம்ம லூஸ் கொடுத்து பட்டி மார்க் பண்ணுறது. இப்போ ஸ்கர்ட்டோ இல்லை பேண்ட்டு நம்ம வந்து ஆங்கிள் சைஸ், அதாவது அந்த நம்ம நல்ல ஷேப்பாக லேடிஸ் பேண்ட் மாதிரிலாம் தைச்சி போட்டுக்கலாம். அப்படிமா அந்த காக்ராலாம் தைக்கல பேண்ட்டு மாதிரி வரும், அதுக்கு எடுக்கிற நேரம் இடுப்பை வந்து இப்போ நாங்கள் வந்து ஃபுல் இடுப்பை எடுத்துடணும். எடுத்துட்டு முன்பக்கம் வந்து பேண்டு, அதாவது இந்த கேன்வாஸ் இருக்கும் தானே, அந்த கேன்வாஸ் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இப்போ 4 பகுதி இந்த இந்த இடுப்பில் வந்து இந்த இது ரெண்டும் முன்பாட்டு, இது ரெண்டும் பின்பாட்டு. இப்போ இந்த முன்பாட்டுக்கு வந்து இப்போ எங்களுக்கு 40 இருந்தால் 4 முடிச்சு போட்டு 10 10 20 வந்துடும். அப்போ அந்த முன்பாட்டுக்கு சரியாக 20 வச்சுக்கிறணும். இந்த பின்பாட்டு இருக்குது, இந்த பின்பாட்டுக்கு அந்த 20 20 40 நான் சொன்ன பின்பாட்டுக்கு மட்டும் அந்த 4 இன்ச்சோ 3 இன்ச்சோ ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிவிட்டு பின்னுக்கு வந்து நம்ம லாஸ்டிக் கொடுத்துக்கிறணும். கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் நம்ம அதை போட்டுட்டு பின்னுக்கு மட்டும் அந்த 4 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குற நேரம் அது வந்து நம்மளுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும். முன்னுக்கு வந்து சேஃபாக நம்மளோட இடுப்பு மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ, உங்களுக்கு 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், இல்லை 15 சின்ன பிள்ளைகளாம் என்ன அளவு இருந்தாலும் ஃபஸ்ட்டு இடுப்பு அளவை வந்து 4 டிவைட் பண்ணிக்கிறேங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்காக 20 40 கரெக்டாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவை 4 பிரிச்சுக்கிறேங்க. இப்போ 20 சொல்லல, 4 பிரிக்கல 5. அப்போ 2 பாட்டாக துணியை மடித்து ஃபஸ்ட்டு முன் பாட்டு வெட்டுற நேரம் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க சரியா. அது போக தையலுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி பின்பக்கத்துக்கு அந்த 10 இன்ச்சு தையலுக்கு 1 இன்ச் 11 சேர்த்துட்டு இன்னொரு 3 இன்ச்சு லூஸ் கொடுத்துக்கிறேங்க. அப்போ அது 14 இன்ச்சை பின்பக்கத்துக்கு மார்க் பண்ணுங்கள். பின்பக்கத்துக்கு நம்ம வந்து லாஸ்டிக்கை இழுத்து அடிச்சிடணும், இல்லாட்டி உள்ளுக்கு நடை மாதிரி போட்டு லாஸ்டிக்கை விட்டுறணும். விட்டுட்டு முன்பக்கம் சரியான அளவு வச்சுட்டு அதை ரெண்டே சைடையும் பொருத்திட்டு நம்ம உள்ளுக்கால இப்படி இழுத்து போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை வேணா சைட்ல வந்து ஓப்பன் வேணா ஜிப் கொடுத்துக்கலாம். ஜிப் கொடுக்கலன்னா பக்கல் மாதிரி பட்டன் வைக்கும், ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பட்டன் வச்சுட்டு அதை மாற்றுற மாதிரி செஞ்சுக்கரலாம். இதுதான் இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட், அதாவது அந்த வேஸ்ட் பேண்டை வந்து கால்குலேட் பண்ணுறது. அதுதான் சிம்பிள் மெத்தடு. ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஃபுல் லாஸ்டிக் கயர் எல்லாம் கொடுக்குறதுன்னு சொன்னால் என்ன மெஷர்மெண்ட் வேஸ்ட்டுக்கு இருக்குதோ இடுப்பை சுற்றி நல்லா ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு அந்த அளவோட ஒரு எக்ஸ்ட்ரா 3 இன்ச் கூட்டிக்கிறேங்க, அவ்வளோதான்.
மூணு இன்ச்சு கூட்டிட்டு கயரோ நாடாவோ போட்டுக்கிறங்க. அதாவது வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை நாலா பிரிச்சுக்கிறங்க. இப்போ மூணு இன்ச்சுன்னு சொல்லல, நாலு பக்கங்களில் அது இன்னொரு 12 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி சுடிதார் பொடல் நம்ம இடுப்போட இன்னொரு 3 இன்ச்சு நாலு பக்கமே கூடும். இல்லை நீங்கள் அவ்வளோ எனக்கு தேவையில்லைன்னா ஒரு 2 இன்ச்சு சரி நம்ம கூட்டிக்கிறலாம். அது நம்மளோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்லா லூஸாக வேணும், ஆனால் கயர் போட்டு நம்ம செஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற கம்ஃபர்டபுளுக்கு தான் நம்ம 3 இன்ச்சு சொல்கிறேன். இப்போ இடுப்போட கொஞ்சம் போதுன்னா 2 இன்ச்சுன்னா நாலு பக்கம்னு சொல்லலை, 8 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்போ 40 இன்ச்சு இடுப்பு எனக்கு இருக்குன்னா 8 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ அந்த 8 இன்ச்சை நம்ம சுருக்கி கயிறு போட்டோ லாஸ்டிக் போட்டோ கட்டிக்கிறலாம். 3 இன்ச்சு கூட்டையில் 12 இன்ச்சு வரும். இல்லை எனக்கு ரொம்ப வேண்டாம், என் இடுப்பு அளவே போதும், கொஞ்சம் லூஸ் இருக்குன்னா 1 இன்ச்சு கூட கூட்டிக்கிறலாம். இது ஆப்ஷன். அதே சேம் எக்ஸாக்ட் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து போட்டு கலட்டக்குள்ள கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி சேம் எக்ஸாக்ட் கொடுத்து நீங்க தைக்கணும்னு நினைச்சா 3க்கு கேன்வாஸ் கொடுத்து பட்டியாகவும் பின்னுக்கு வந்து லாஸ்டிக் வச்சும் கொடுத்தா மட்டும்தான் சேமா இருக்கும். இல்லை ரெடிமேட்ல எல்லாம் வரும், ரெண்டு பக்கமுமே கேன்வாஸ் வச்ச மாதிரியே சேப்பாகவும் வரும். அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி செய்கிற நேரம் ஒரு ஈஸ் கொஞ்சோண்டு ஒரு இன்ச்சு வச்சுட்டா 4 பக்கமே 1.5 இன்ச்சு ஈஸ் அலவுன்ஸ் வரும். அந்த மாதிரி ஈஸ் அலவுன்ஸ் வச்சும் நம்ம சீப்பு கொடுத்துட்டு மேலே பக்கிள் பட்டன் போட்டு மூடுற மாதிரியும் செஞ்சுக்கரலாம். இதுதான் நீங்கள் கேட்ட கல்குலேஷன். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.